வெல்கம் டு சுகுணா ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா ஹீட்டான பிறகு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு உடஞ்சதும் ஒரு கொத்து கொத்துப்போல்லை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இப்போதான் நம்ம உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ரெண்டு போல் பெரிய சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்த பறவு நம்ம இதை மாற்றி போட்டுடலாம் இப்ப எல்லாத்தையும் போட்டாச்சு இப்ப இதில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்த பிறகு இதை மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விட்டுலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு உள்ள பாதி வேக்காடு வெந்துட்டு இப்போ இது கூடவே ஒரு டேபிள் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் அரை டேபிள் டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஒரு டேபிள் டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் கூடவே அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துனால கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் விட்டு பிறகு இதை மூடி ஒரு நாலு நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம் இப்ப நாலு நிமிஷம் ஆயிட்டு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது கூடவே கடைசியாக ஒரு கொத்து போல கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிட்டு தயிர் சாதத்துக்கு இது ரொம்பவே அட்டகாசமான சைட் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ